சென்னை அருகே மனைவியை மார்பில் எட்டி உதைத்து கொலை செய்த கணவன் தற்கொலை செய்து கொண்டது போல் நாடகமாடியது அம்பலமாக இருக்கிறது. உடற்கூறு ஆய்வறிக்கை கணவனை அம்பலப்படுத்தியது. எப்படி? குடும்பத் தகராறில் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை நெஞ்சில் எட்டி உதைத்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். கொலையை மறைக்க நாடகமாடிய கணவன் போலீசில் சிக்கியது எப்படி? சென்னை தண்டையார்பேட்டை செல்வ விநாயகர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 30 வயதான ஹரி. இவர் தனியார் கார் விற்பனை நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவரது மனைவி 24 வயதான ஜீவிதா. இவர்களுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆகிறது. ஜீவிதாவின் தந்தை மகேந்திரன் மீன்பாடி வண்டி ஓட்டி வருகிறார். இது தொடர்பாக ஹரி ஜீவிதாவிடம், மாமனார் மீன்பாடி வண்டி ஓட்டுவது எனக்கு பிடிக்கவில்லை என்றும் அவமானமாக இருப்பதாகவும் கூறி, இதனால் மாமனார் மகேந்திரன் வீட்டை விட்டு சென்று விட்டார். ஜீவிதா சமாதானப்படுத்தியும் அவர் மீண்டும் வரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஜீவிதா கணவருடன் கடுமையாக சண்டையிட்டுள்ளார். ஒரு கட்டத்திற்கு மேல் பொறுக்க முடியாத ஹரி முகம் பார்க்கும் கண்ணாடியில் ஓங்கி குத்தி உள்ளார். இதில் ஹரியின் கையில் காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்துள்ளது. கையில் இரத்த காயத்துடன் வீட்டிற்கு வெளியே வந்த ஹரியை அக்கம்பக்கத்தினர் அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். பின்னர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது குளியல் அறையில் ஜீவிதா தூக்கிட்டு இறந்து கிடந்தார். இதுகுறித்து தண்டையார்பேட்டை போலீசார் ஜீவிதாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வந்தனர். உடற்கூறாய்வு அறிக்கையில் நெஞ்சு பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் ஜீவிதா உயிரிழந்தது தெரிய வந்தது. இதனால் கணவன் ஹரிமேல் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் ஜீவிதாவை மார்பில் பலமாக எட்டி உதைத்து கொலை செய்தது ஹரிதான் என்பது தெரிய வந்தது. கொலை செய்து உடலை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை போல் நாடகமாடியுள்ளார் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து ஹரியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மனைவியை நெஞ்சில் எட்டி உதைத்து கொலை செய்துவிட்டு தற்கொலை செய்தது போல் கணவன் நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.